நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான செய்தி தான், சந்தேகமே இல்லை. பொதுவாக இந்த உலகத்தில் பலவிதமான பூஜைகள் உண்டு, அர்ச்சனைகள் உண்டு, அபிஷேகங்கள் உண்டு, ஆராதனைகள் உண்டு. ஆனால் இந்த அத்தனை பூஜைகளிலும் அத்தனை ஆராதனைகளிலும் இதையெல்லாம் கடந்த மிக சிறப்புக்குரிய ஒரு பூஜை அல்லது ஒரு வேள்வி ஒன்று இருக்கிறது. பெரியவர்கிட்ட ஒருத்தவர் வந்து பேசும்பொழுது, நான் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்கிறேன், என்னை போல பூஜை செய்கிறவரை பார்க்கவே முடியாது என்று அவர் பெருமைப்பட்டு கொள்ளும் பொழுது, அப்போ அந்த இடத்துல பெரியவர் வந்து பேசும்பொழுது இந்த கருத்தை சொல்லுகிறார். நீ இதுவரையில் ஆயிரக்கணக்கான பூஜை செய்திருக்கலாம், அர்ச்சனை செய்திருக்கலாம், அபிஷேகம் செய்திருக்கலாம், ஆராதனை செய்திருக்கலாம், ஆனால் இவைகள் அத்தனையும் ஒரே ஒரு தகனக்கிரியைக்கு ஈடாகாது அப்படிங்கிற. தகனக்கிரியைன்னு சொன்னால், நம்முடைய இந்த உடம்பு இருக்கிறது அல்லவா, உயிர் போன பின்பு இருக்கிற நம்ம இந்த உடம்பை சுடுகாட்டில் நாம் வந்து சாம்பலாக்குகிறோம் இல்லவா, அந்த சடங்கு அதைத்தான் சொல்கிறோம், தகனக்கிரியைக்கு ஈடாகாது. உடனே அவருக்கு ஆச்சரியம், ஒரு பிணத்தை எரிப்பது அப்படிங்கிறது வந்து அத்தனை பெரிய விஷயமா என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், பிணத்தை எரிக்கின்ற அந்த சடங்குக்கு என்ன பேர் தெரியுமா, இறுதி வேள்வி. அதுதான் இறுதி வேள்வி. இன்னும் கொஞ்சம் அந்த இறுதி வேள்விக்கு நான் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பை நமக்கு யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கே இந்த உடம்பை திருப்பி தருகின்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, மற்ற பூஜைகளை எல்லாம் நாம் செய்யலாம், ஆனால் நம்ம உடம்புக்கான பூஜையை நாம் செய்ய முடியாது, நாம் தான் போயிட்டோமே. அப்போது இதை வேறு யார் செய்யறது? அங்கதான் சொல்றார், இதை நம்மால் நாமே செய்ய முடியாது, இதை பிறர் தான் பண்ண முடியும். நீ பிறருக்கு பண்ணும் பொழுது உனக்கு இன்னொருவர் பண்ணுவார், இப்படித்தான் இதை செய்ய முடியும். இந்த இறுதி வேள்வி மட்டும் உரியவர் அவருக்காக செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், உடம்பில் உயிர் இருக்கிறது, அந்த உயிர் பிரிந்து விட்ட நிலையிலே அதற்கென்று கர்மாதிகள் இருக்கின்றன. அதாவது தேவசம்னு திதி கொடுக்குறோம், ஆண்டுக்கு ஒரு முறை இறந்து போன அந்த நாளன்று அவர்களை நினைத்து தானம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம். இறந்து போன அந்த உடம்பை விட்டு பிரிந்து போன ஆத்மா வந்து நல்ல விதமாக நற்கதிக்கு சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம், சொர்க்கத்தில் இருப்பதாக நம்புகிறோம். இப்படி உயிர் போன பிறகு ஆத்மாவை தொட்டு நிறைய செய்கிறோம், உடம்பு வந்து ஒரு குப்பை, அது அவ்வளோதான். ஆனால் அதுக்கு எதுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும், உடம்புக்கு எதற்கு என்று சிலர் கேட்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இந்த உடல் உயிர் இருக்கும் வரையில் இந்த உடம்பில் தானே ஆத்மா வசித்து வந்தது, இந்த உடம்பு தானே ஒரு பெரிய வீடாக இருந்தது. ஒரு வீட்டில் நாம் குடியிருந்துட்டு அந்த வீட்டை காலி செய்து விட்ட பிறகு அந்த வீடு என்ன வீடு இல்லை என்று ஆகிவிடுமா? அந்த வீட்டுக்குள்ள நாம் இல்லையே தவிர, அந்த வீடு அதுதானே நம்மளை இத்தனை நாளாக தாங்கி இருந்தது, நமக்கு வந்து எல்லாம் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், உடம்பை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பில் நவகிரகங்கள் குடியிருக்கிறார்கள், தேவாதி தேவர்கள் இந்த உடம்பிலே இருக்கிறார்கள், கண்ணில் சூரியன், வாயில் அக்னி, கையில் இந்திரன் என்று ஒரு உடம்பு உறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் நாம் வந்து ஒரு பட்டியலை போடலாம். ஆக இறந்து போன உடம்பை நாம் தகனக்கிரியை செய்வதன் மூலம் திரும்ப அவர்களிடம் கொண்டு போய், அதாவது எந்த தேவனுடைய பாகமாக கருதப்பட்டதோ அவனிடம் போய் சேருகிறது, அவனிடம் போய் சேர்க்கிறோம். உங்ககிட்ட வாங்கிட்டு வந்தேன், இந்தா
நான் உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொல்லுவது போன்ற ஒரு நிகழ்வு தான் தகனக்கிரியை. அதற்கு சொல்லப்படுகிற அந்த மந்திரங்களை எல்லாம் கேட்டால் தெரியும், அதில் இப்படித்தான் பொருள் இருக்கும். இதற்கு பெயர் சமஸ்காரம் அப்படின்னு பேரு. இந்த உடம்புல ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அதுக்கு 16 கலை. இதுல 15 உயிராக இருக்கிறது, 16 உடம்பாக இருக்கிறது. பிறந்ததுல இருந்து மரணிக்கின்ற வரையில நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றாக ஆக்குவது அப்படின்னு பொருள். ஒரு பிறந்த குழந்தைக்கு புண்ணியாஜனம் பண்றோம், பெயர் வைக்கிறோம். அதற்கு பிறகு தலைமுடி எடுக்கிறது அப்படின்னு ஒரு சடங்கு, அதற்கு பிறகு காது குத்துவது அப்படின்னு ஒரு சடங்கு. அந்த பிள்ளை பிராமண பிள்ளையாக இருந்தால் ஒரு 6-7 வயதிலே பூநூல் போட்டு மந்திரோபதேசம் செய்கிறோம். அதற்கு பிறகு அந்த பிள்ளை வளர்ந்து விட்ட நிலையிலே திருமணம் அப்படிங்கிற ஒரு சடங்கை புரிந்து அவனை இல்லறத்தவனாக ஆக்குகிறோம். அப்படி நிறைய சமஸ்காரங்கள். இந்த சமஸ்காரங்கள் மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 40 சமஸ்காரங்கள். இந்த 40 சமஸ்காரங்களை விட வாழும் காலத்தில் செய்யப்படுகின்ற, உயிரோடு இருக்கும் பொழுது செய்து கொள்ள வேண்டிய இந்த சமஸ்காரங்களை எல்லாம் விட ரொம்ப மேலான ஒரு செயல் உண்டு என்று சொன்னால் அது தகனக்கிரியை என்று சொல்லப்படுகின்ற இறுதி வேள்வி. இதுல மட்டும் எந்த குறையும் வைக்கவே கூடாது. பிறருக்காக இதை நாம் செய்தே தீரணும். இது அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற ஒரு வேள்வி இருக்கிறதே, அந்த வேள்வி செய்வதற்கு ஒப்பு. குறிப்பாக நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நாம் இதை செய்யறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பற்று பாசம் காரணமாக நாம் இந்த விஷயத்தை செய்திருவோம். முகம் தெரியாத, யாரென்றே தெரியாத எத்தனையோ அநாதை பிணங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த பிணங்களை எல்லாம் நாம் வந்து முறைப்படி எடுத்து சென்று உறவாக பாவித்து அந்த உடம்பை சுத்தப்படுத்தி, முன்பே சொன்னது போல எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த பாகங்களில் இருந்தார்களோ அவர்களிடமே திரும்ப ஒப்படைத்து, அதற்கு பிறகு அக்னிக்கு இரையாக்கி அந்த சாம்பலை எடுத்து ஆற்றில் கரைப்பது வரையிலான நிகழ்வு இருக்கிறதே, அந்த நிகழ்வு ஒரு வேள்வி, அற்புதமான ஒப்பற்ற வேள்வி. அநாதைகளுக்கும் யாரும் இல்லாதவர்களுக்கும் செய்யும் பொழுது அது அஸ்வமேத யாகம் செய்த ஒரு பயனை தருகிறது. ஆகையினால இந்த உலகத்தில் நாம் உயிர் பிரிந்த பிறகு நடக்க இருக்கிற இந்த இறுதி வேள்வி நிகழ்வு இருக்கிறதே, அந்த வேள்வியில் எதற்கு பங்கெடுத்துக் கொள்ளலைனாலும் இதில் பங்கெடுத்துக்கொண்டு நாம் வந்து ஆசைகளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தகனக்கிரியை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், அதற்கு பின்பாலி எவ்வளோ அர்த்தம் இருக்குது, எத்தனை பெரிய அர்த்த பொதி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பெரியவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோ